ஜெயிக்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் தோல்விங்கிறது அதை அடையிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் நான் இந்த தோல்வியை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறவங்க கூட மனசுக்குள்ள லேசாக வருத்தத்தோடு தான் இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அந்த கவலையிலிருந்து மீண்டு வர்றது எப்படி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது சின்னதாக ஒரு நோட்புக்கை எடுத்துக்கிட்டு நம்ம ஏன் தோல்வி அடைஞ்சோன்னு அதற்கான காரணங்களை வரிசையாக எழுதிக்கணும் ஒரு காரணமோ இல்லை நிறைய காரணமோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும் இப்போ எக்ஸாமில் ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான்னா அவன் சரியாக படிக்காத ஒரு காரணமாக இருக்கும் இல்லை அலட்சியமாக இருந்துட்டது காரணமாக இருக்கும் இன்டர்வியூக்கு போய் வேலை கிடைக்கல அப்படின்னா அவன் குறைவான ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்பாள் இல்லை அவன்கிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் குறைச்சலாக இருக்கும் ஒருத்தர் மேடை பேச்சில் போய் கலந்துக்கிட்டு ஜெயிக்க முடியாமல் திரும்பி வந்துடுறா அதுக்கு சரியான ப்ரிப்ரேஷன் இல்லாத ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லைன்னா பதட்டம் காரணமாக இருக்கலாம் இல்லை சில பாயிண்ட்ஸை பேச மறந்தது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆக இந்த மாதிரி காரணங்களை எல்லாத்தையும் எடுத்து போது இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு காரணம் இருக்குது அதுதான் இன்சஃபிஷியன்ட் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிற போதுமான பயிற்சியின்மை தேவையான அளவுக்கு பயிற்சி எடுத்துக்காமல் போகிறது தான் நம்மளோட பெரும்பாலான தோல்விகளுக்கு முக்கிய காரணமாக இருக்குது இப்போது காரணங்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு அடுத்தது இதை சரி செய்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் நம்ம எழுதி வச்சுக்கணும் இந்த தோல்விகளை சரி செய்கிறதுக்கு நம்மளோட சுய முயற்சியால் மட்டும் முடியுமா இல்லை வெளியிலேருந்து ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுதா அதாவது ஒரு டியூஷன் போகிறது இல்லைன்னா கோச்சிங் கிளாஸ் போகிறது இல்லை வேறு ஏதாவது ட்ரைனிங் எடுத்துக்கிறது இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் அடுத்தது எழுதிக்கணும் இதெல்லாம் எழுதிக்கிட்டாலே நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் அடுத்தது நம்மகிட்ட இருக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தன்னம்பிக்கையும் உறுதியும் இப்படி நம்ம வரிசை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த தன்னம்பிக்கையும் உறுதியும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் நடுவில் நமக்கே மனசூட்டு போயிடக்கூடாது ஒரு மாசம் ட்ரை பண்ணிட்டு இதெல்லாம் சரிப்படாது அப்படின்னு நம்மளே கூடாது இல்லை வேற யாராவது இதெல்லாம் ஏன் மறுபடியும் ட்ரை பண்ணுற இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக அதையும் உற்றக்கூடாது அதாவது தன்னம்பிக்கையும் உறுதியும் நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன நம்மளோட வீக்னஸ் என்னான்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் அதாவது என்னென்ன வாய்ப்புகள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது அதை அடையறதுக்கு என்னென்ன கஷ்டங்கள் நம்ம முன்னாடி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் அடுத்தது எதிர்மறையான எண்ணங்களை நம்ம வச்சுக்கக்கூடாது நம்ம முன்னாடி இவ்வளோ பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு சவாலாக எடுத்துக்கணும் நம்ம முன்னாடி இருக்கிறதெல்லாம் இல்லை இதெல்லாம் சவால்கள் இந்த சவால்களை ஒவ்வொன்றா நான் முறியடிச்சுக்கிட்டே வரப்போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கணும் அதே மாதிரி தோத்துட்டோம் அப்படிங்கிற கவலையை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்காம நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட அதை பற்றி பேசணும் ஷேர் பண்ணிக்கணும் அடுத்தது தோல்வி அடைஞ்சவங்க தங்களோட பாடி லாங்குவேஜை மாற்றிக்கணும் சோர்வாகவும் தளர்ச்சியாகவும் நடந்துக்காமல் கம்பீரமாகவும் சுறுசுறுப்பாகவும் நடந்துக்கணும் ரொம்ப மனசு கவலையாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஷாப்பிங் போயிட்டு வரலாம் போய் நம்மளுக்கு பிடிச்ச புது புது ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வரலாம் இது வந்து மைண்டை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணும் நமக்கே ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போய் அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் இல்லைன்னா நமக்கு பிடிச்ச ஒரு சினிமாவை போய் பார்த்துட்டு வரலாம் இதெல்லாம் இம்மிடியேட்டாக நம்ம மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும் நம்ம திரும்ப திரும்ப தோத்துட்டோம் தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்காம இந்த மாதிரி அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சிட்டு அதை சரி செய்யறதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக தான் அமையும் உங்கள் வீட்டு வாசலில் வெற்றி வந்து நிற்கும் அதை கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுங்க நன்றி வணக்கம் ああ。<music>